தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பூர் பல்லடத்தில் மதுபோதையில் இருந்தவர்களை கொன்ற நால்வரின் உடல்கள் உறவினர்களிடம் தற்போது ஒப்படைக்கப்பட்டுவிட்டன. முன்பாக உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் தற்போது உறவினர்களிடம் உடல்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, முழுமையான விவரங்கள். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த கள்ளக்கிணற்றில் மதுபோதையில் இருந்தவர்களை வெளியேற சொன்னதால் ஆத்திரமடைந்த அவர்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேரை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தனர். இதன் காரணமாக பல்லடம் நகரில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் உடலை வாங்க மறுத்தும் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தும் உறவினர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். நேற்று மாலையே உடல் குறாய்வுகள் முடிவடைந்து உடல்கள் உறவினர்களிடம் கொடுக்க தயாராக இருந்த சூழ்நிலையிலும் உடலை வாங்க மறுத்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் போலீசாரின் உறுதியை அடுத்து, அதாவது ஒருவர் செல்லமுத்து என்ற ஒரு நபர் கைது செய்யப்பட்டுள்ள சூழ்நிலையில் மேலும் இருவர் உடனடியாக பிடிக்கப்படுவர், அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை ஏற்ற உறவினர்கள் தற்போது ஒட்டிகளை பெற்று நல்லடக்கம் செய்வதற்கு முன்வந்துள்ளனர். தொடர்ந்து தங்களது போராட்டத்தையும் கைவிட்டு உறவினர்கள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அரசு மருத்துவமனையில் உடல்களை பெறுவதற்காக வந்திருக்கின்றனர். அவர்களிடம் போலீசார் தற்பொழுது உடல்களை ஒப்படைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். 4 வாகனங்களில், அதாவது 4 அமரர்ஊர்தி வாகனங்களில் 4 உடல்களும் தனித்தனியாக கள்ளக்கிணற்றில் உள்ள அவர்களது வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. மேலும் இன்னும் சிறிது நேரத்தில் உடல்கள் நல்லடக்கம் செய்வதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. சிவரஞ்சினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. பாலாஜி.